ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டார்கெட் நர்சஸ் அகாடமி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன கண்டிஷனை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா, கேட்ராக்ட்ன்ற கண்டிஷனை பற்றி பார்க்க போகிறோம். கேட்ராக்ட்னா என்ன அப்படின்னா, ஒபேசிட்டி ஆஃப் த லென்ஸ் ஆர் இன்டென்ஸ் க்ளவுடி ஏரியா தட் ஃபார்ம்ஸ் இன் தி லென்ஸ் ஆஃப் தி ஐஸ். ஸோ லென்ஸ் வந்து எப்படி இருக்குதுனா, ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயர் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு க்ளவுடி அப்பியரன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் என்னென்னா கேட்ராக்ட்ன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, லென்ஸ் மேலே படிஞ்சிருது. அதனால வந்து ரெட்டினாக்கு வந்து லென்ஸால் என்ன பண்ண முடியலன்னா, இமேஜஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. ஸோ பேஷண்ட்டுக்கு டிஃபிகல்ட்டி இன் விஷன் வந்து இருக்கும். தட் இஸ் கால்டு கேட்ராக்ட். காசஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜுரி டு ஐ, ஏதாவது இல்லை ஐஸில் வந்து இன்ஜுரி ஆகிறதுனால இல்லை ட்ராமா ஆகிறதுனால என்ன ஆகுனா கேட்ராக்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரேடியேஷன் எக்ஸ்போஷர், எக்ஸசிவ் சன்லைட் எக்ஸ்போஷர் அண்ட் அல்ட்ராவைலட் ரேடியேஷன் எக்ஸ்போசர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கேட்ராக்ட் ஃபார்மேஷனுக்கு லீட் பண்ணும். அண்ட் கன்ஜெனிட்டல் கண்டிஷன், பிறக்கும் போதே என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்ராக்ட் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஸ்மோக்கிங் அண்ட் ஒபிசிட்டி லீட்ஸ் டு கேட்ராக்ட். அண்ட் டிஎம் பேஷண்ட்டுக்கு கேட்ராக்ட் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. தென் அதர் ஐ சர்ஜரி, ஏதாவது ஐ சர்ஜரி முன்னாடி பண்ணியிருக்கும் போது நம்ம வந்து தெரியாமல் லென்ஸை வந்து இன்ஜுரி பண்ணிட்டாலோ இல்லை அதனால வந்து என்னாகும் பார்த்தீங்கன்னா, கேட்ராக்ட் வந்து வருது. இதெல்லாம் காசஸ் ஆஃப் கேட்ராக்ட். தென் டைப்ஸ் ஆஃப் கேட்ராக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் கேட்ராக்ட். நியூக்ளியர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிடில் பார்ட் ஆஃப் த லென்ஸ். ஸோ ஃபார்ம்ஸ் இன் தி மிடில் பார்ட் ஆஃப் த லென்ஸ், இட் இஸ் கால்டு நியூக்ளியர் கேட்ராக்ட். கேட்ராக்ட் வந்து மிடில் ஆஃப் த லென்ஸில் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு நியூக்ளியர் கேட்ராக்ட். அண்ட் கார்டிக்கல் கேட்ராக்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வெஜ் ஷேப்பில் இருக்கும். ஸோ நியூக்ளியஸோட எஜ்ஜில் வந்து இருக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா கார்டிக்கல் கேட்ராக்ட். ஸோ இட் இஸ் ஃபார்ம் லைக் அ வெஜ் ஷேப். தென் போஸ்டீரியர் கேப்சுலர் கேட்ராக்ட், மேலே பார்த்ததை விட இது வந்து ரொம்ப ஃபாஸ்டராக வந்து அஃபெக்ட் பண்ணும் லென்ஸை. தென் அஃபெக்ட் தி பேக் ஆஃப் த லென்ஸ். ஸோ போஸ்டீரியர் கேப்சுலர்னா என்னது, லென்ஸோட பிஹைண்ட் பின்னாடி வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு பேர் தான் என்னன்னா போஸ்டீரியர் கேப்சுலர் கேட்ராக்ட். தென் கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட்னா பார்த்தீங்கன்னா, பிறக்கும் போதே இருக்கும் அல்ல அப்படின்னா பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளே டெவலப் ஆகிறதுக்கு பேர் தான் கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட். தென் செகண்டரி கேட்ராக்ட், செகண்டரி கேட்ராக்ட் எதனால் வருதுன்னா, டியூ டு த டிசிசன் அண்ட் மெடிக்கேஷன்ஸ் எப்படி அதனால வந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு செகண்டரி கேட்ராக்ட். செகண்டரி டு எனி அதர் கண்டிஷன்ஸ் அண்ட் மெடிக்கேஷன்ஸ். தென் ட்ரெமாட்டிக் கேட்ராக்ட், காசஸ்லேயே நம்ம படித்தோம், ஐ இன்ஜுரிஸ் ட்ராமா வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்ராக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகப்படுத்தும். ஆனால் உடனே வந்து ஃபார்ம் ஆகாது, இட் வில் டேக் செவரல் இயர்ஸ் டு ஃபார்ம் கேட்ராக்ட். ஸோ கொஞ்சம் வருஷங்கள் ஆகும் கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு. தென் ரேடியேஷன் கேட்ராக்ட், டியூ டு த ரேடியேஷன் எக்ஸ்போஷர். ஸோ ரேடியேஷன் தெரப்பி எடுக்கிறதுக்குனால இல்லைனா எக்ஸசிவாக வந்து சன்லைட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆகிறதுனாலலாம் வந்து வர்றதுக்கு பேர் தான் ரேடியேஷன் கேட்ராக்ட். தென் ஸ்னெயில் கேட்ராக்ட், டியூ டு த ஏஜிங் ப்ராசஸ். ஸோ ஏஜ் ஆனவங்களுக்குலாம் காமன் கேட்ராக்ட் வர்றது, தட் இஸ் கால்டு ஸ்னெயில் கேட்ராக்ட். சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் கிளாசிக்கல் சிம்டம்ஸ் என்ன இருக்கும்னா, பிளர்டு விஷன் ஆர் கிளவுடட் அப்பியரன்ஸ். ஸோ டிம் விஷன் வந்து இருக்கும், எங்கே பார்த்தாலும் ஒரு மங்களாக இருக்கிற மாதிரியே இருக்கும் பார்வை, தட் இஸ் கால்டு பிளர்டு விஷன். தென் இன்க்ரீஸிங் டிஃபிகல்ட்டி வித் விஷன் அட் நைட், நைட் டைம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்க ஆரம்பிப்பாங்க, சரியாக வந்து விஷன் வந்து தெரியாது. ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி இருக்கும், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டை வந்து பேஷண்ட்டால் பார்க்க முடியாது, கண் ரொம்ப கூசும் அண்ட் கிளார் அடிக்கும், அதுக்கு பேர் தான் என்னென்னா ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி. ஸோ தென் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரீட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க, சரியாக வந்து விஷன் வந்து இருக்காததுனால ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. அண்ட் ஹாலோஸ் அரௌண்ட் தி லைட், லைட்டை சுற்றி வந்து ஒரு ரவுண்ட் ரவுண்டு லேயர் மாதிரி ரிங்கு மாதிரிலாம் இருக்கும், தட் இஸ் கால்டு ஹாலோ. ஸோ எப்படி வந்து டயக்னோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லிட் கிளாம்ப் எக்ஸாமினேஷன். ஸோ வந்து ஒரு இன்டென்ஸ் லைட்டை வந்து நம்ம கண்ணில் டிரான்ஸ்மிட் பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்மளோட ஐயோட ஸ்ட்ரக்சரை வந்து பார்ப்பாங்க, தட் இஸ் கால்டு ஸ்லிட் கிளாம்ப் எக்ஸாமினேஷன். இந்த இடத்துல வந்து நம்மளோட லென்ஸை வந்து நல்லா பார்க்கலாம். ஸோ அந்த க்ளவுடி அப்பியரன்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அண்ட் விஷுவல் அக்யூட்டி டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மெல் சார்ட்டை வச்சு பேஷண்ட்டுக்கு அவங்களோட விஷுவல் அக்யூட்டி எப்படி இருக்குது, அவங்க விஷன் தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் விஷுவல் அக்யூட்டி. நார்மலாக எவ்வளோ விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 20/20 ஆர் 6/6 வந்து இருக்கணும், தட் இஸ் கால்டு விஷுவல் அக்யூட்டி டெஸ்ட்டில் நார்மல் 1, சரியா? தென் மேனேஜ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து இதுக்கு கிடையாது, தென் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டு தான் இருக்குது. ஸோ சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா கேப்சுலார் கேட்ராக்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் இன்ட்ரா அக்குலார் லென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் இம்ப்ளான்ட். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர்னலாக இருக்கிற லென்ஸை, அதாவது நேச்சுரல் லென்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு ஆர்டிஃபிஷியலாக வந்து லென்ஸை வந்து இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க, தட் இஸ் கால்டு எக்ஸ்ட்ரா கேப்சுலார் கேட்ராக்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் இன்ட்ரா அக்குலார் லென்ஸ் இம்ப்ளான்ட்.
தென் மாடர்ன் சர்ஜரி ஒன்று இருக்குது, தட் இஸ் கால்டு பேகோ எமல்சிஃபிகேஷன். இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அல்ட்ராசோனிக் ஹேண்ட் பீஸ் மூலமாக ஆல்ரெடி இருக்கிற கேட்ராக்ட் லென்ஸை வந்து ஆஸ்பிரேட் பண்ணி எடுத்துட்டு அது மூலமாகவே வந்து இன்ட்ராஆக்குலர் லென்ஸை வந்து இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்டு பேகோ எமல்சிஃபிகேஷன். போஸ்ட் ஆப் மேனேஜ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் இது வந்து பேஷண்ட்க்கு எப்படிலாம் கொடுக்குன்னா, ஃபஸ்ட்டு டே ஆஃப் சர்ஜரிக்கு அப்புறம் போஸ்ட் ஆப் டேயில் ஃபஸ்ட் டே வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, பேஷண்ட் வந்து ட்ரைவ் பண்ணக்கூடாது. பேஷண்ட்டை வந்து ஹெவி லிஃப்டிங் அண்ட் ஸ்ட்ரெனேனியஸ் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஓபி லெவலை வந்து அதிகப்படுத்திடும், அதனால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். பென் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லணும். அதுவுமே எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, ஐஓபி லெவலை வந்து கம்மி பண்ணுறதுக்காண்டி தான். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டஸ்டடி ஏரியாவுக்கு பேஷண்ட்டு போகக்கூடாதுன்னு சொல்லணும். ஏன்னா இட் வில் லீட்ஸ் டு இன்ஃபெக்ஷன். ஸோ ஐ இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது, அதனால் டஸ்டடி ஏரியாவுக்கு வந்து அவாய்ட் பண்ணணும். தென் டோன்ட் ரப் தி ஐ. ஸோ என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஐஸை வந்து ரப் பண்ணக்கூடாது. அது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, ஐஓபி லெவலை வந்து கம்மி பண்ணுறதுக்காண்டி தான். பேஷண்ட்டு வந்து என்கரேஜ் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் ஸ்விம்மிங் அண்ட் வியரிங் ஆஃப் ஐ மேக்கப். ஐ மேக்கப் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஐலைனர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் வந்து இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஐ மேக்கப்ஸ்லாம் போடக்கூடாது. மார்னிங் டைத்தில் வந்து டார்க் கலர் ஐ கிளாஸஸ் வந்து வியர் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வந்து சன்லைட்டுக்கு ஐஸ் எக்ஸ்போஷர் ஆகக்கூடாதுன்றதுக்காண்டி. நைட் டைத்தில் வந்து ஐ ஷீல்டுன்னு ஐ பேச்சஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஏன் மெயினாக பார்த்தீங்கன்னா, நைட் டைத்தில் ஐஸை வந்து ரப் பண்ணிடக்கூடாது, இல்லைனா திரும்பி படுக்கும்போது ஐஸில் டேரெக்டாக இன்ஜுரி வந்து எதுவும் பற்றக்கூடாதுன்றதுக்காண்டி ஐ பேச்சஸ் இல்லைனா ஐ ஷீல்டு வந்து யூஸ் பண்ணணும். தூங்கும்போது மெயினாக என்ன பொசிஷன் வந்து ப்ரிஃபரபிள்னு பார்த்தீங்கன்னா, சுப்பைன் பொசிஷன் ஆர் செமி ஃபவுலஸ் பொசிஷன் வந்து ப்ரிஃபரபிள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் தி டேரக்ட் இன்ஜுரி டு தி ஐஸ். தட்ஸ் ஆல் அபவுட் தி கேட்ராக்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.